சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் காசிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக குழுவினரை வழியனுப்பி வைத்த பிறகு மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பொதிகை தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். கல்வித்துறையின் மூலமாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுகிறது. இன்று இந்த 17ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 16ஆம் தேதி வரலும் இந்த நிகழ்ச்சியானது ஒரு மாதம் முழுவதும் அங்கே காசியில் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கும் வாரணாசிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார பண்பாடு அந்த பிணைப்பு இருக்கிறது. அந்த பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழகத்திலிருந்து பல துறை சார்ந்தவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அதே போல் தொழிலதிபர்கள், ஆன்மீக தலைவர்கள், இப்படி பல புதுவர்கள்லாம் அங்கு செல்லிருக்கிறார்கள். ஒரு மாதம் முழுவதும் தமிழ் கலாச்சாரத்தை போன்ற விதமாக தமிழ் உணவு திருவிழா நடைபெற இருக்கிறது. அதே போல் தமிழகத்தினுடைய குறிப்பாக தஞ்சாவூர் பொம்மை, நம்முடைய காஞ்சிபுரம் சேரி, நம் இந்த இதனுடைய பற்றின கலாச்சார நிகழ்ச்சிகள், தமிழகத்தினுடைய கலாச்சார நிகழ்ச்சிகள், நம்மளுடைய கரகாட்டமாகட்டும், நம்மளுடைய தமிழ் தெருக்கூத்து ஆகட்டும், அதே போல் நம்மளுடைய பரதநாட்டியம் ஆகட்டும், இந்த நம்மளுடைய நாட்டில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய கலை நிகழ்ச்சிகள் அங்கு ஒரு மாதம் முழுவதும் இருக்கிறது. பிரதமர் அவர்கள் அங்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாதம் முழுவதுமே தமிழ்நாட்டிலிருந்து அங்கு காசிக்கு செல்பவர்களை, காசியில் இந்த காசி தமிழ் சங்கமம் நடைபெற இருக்கிறது. அவர்கள் காசி கோயிலில் கூர்ந்து கங்கையில் வந்து அவர்கள் முழுவதும் அங்கு சுற்றி பார்த்துட்டு வருவதற்கான நிகழ்ச்சிகள்